ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்லைன் பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சென்னை டி நகரில் தான் இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்டார்டிங் 5000 அதிகபட்சமாக 1 லாக் வரையிலும் இன்ஸ்டாண்டாகவே லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வர ஸ்டார்டிங் 24% அதிகபட்சமாக 34% வரையிலும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 மந்த்ஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் 10 யூரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த அப்ளிகேஷனுடைய அட்வர்டைசிங் பார்ட்னராக எம்எஸ் பாஸ்கர் தான் இருக்காரு. அதாவது தமிழ் ஆக்டரான எம்எஸ் பாஸ்கர் காமெடி ஆக்டர் தான் இருக்காரு. இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு வர நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ரூவல் லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபைனலான லோன் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு இ சைன் அண்ட் இ நச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு வர ஆதார் கார்டு, பேன் கார்டு, தென் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மந்த்ஸ் இஎம்ஐயில் பர்சனல் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை அப்ளை பண்ணுறது குயிக் அண்ட் ஈஸி ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே கிடையாது. அப்ரூவல் இன் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அஃபோர்டபுள் அண்ட் ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃப்ரெண்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2024 ஜூன்லேருந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் ஜஸ்ட் 10,000 பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 93 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 3.6 இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த அப்ளிகேஷனை எப்போவோ லான்ச் பண்ணிட்டாங்க, பட் ஒரு சில காரணங்களால் இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எகைன் இப்போ ரீசெண்டாக ப்ளே ஸ்டோர்லேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு தான் இருக்காங்க. மற்றபடி இந்த ஃப்ரெண்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாகவும் இருக்காங்க. ஆர்பிஐயில் இவங்க சம்பத்தி கிரெடிட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் என்பிஎஃப்சியாகவும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் இவங்க பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் ஸ்டார்டிங் 25,000 அதிகபட்சமாக 50 லேக்ஸ் வரையிலும் ஸ்மால் அண்ட் பெரிய கடைகளுக்கு இவங்க பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இவங்க சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ஷாப்புக்கு மட்டும் அதிகப்படியான லோனை ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இதுவரையிலும் 100,000+ லோன் அப்படிங்கிறது சென்னை சிட்டியில் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறீங்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னை சிட்டியில் ஏதாவது ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அப்ளிகேஷனை காண்டக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு லோன் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஷாப் வச்சிருந்து இந்த அப்ளிகேஷனில் பிஸ்னஸ் லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி பேஸ்டு லோன் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். அதாவது நீங்கள் ரீபேமெண்ட் அப்படிங்கிறத டெய்லியுமே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டெய்லி ரீபேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 லாக் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி டெய்லியும் ₹350 நீங்கள் 1 இயருக்கு பே பண்ணும்பொழுது டோட்டலாக 127,750 அப்படிங்கிறது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த 100,000 ரூபாய் லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கும் பொழுது அந்த 1 இயருக்கு 27,750 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரியும் இருக்கும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னாலும் அவங்களே உங்களை டைரெக்டாக காண்டக்ட் பண்ணிப்பாங்க. அதர்வைஸ் மேலே இருக்க ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ஏஜென்ட்டே உங்களுடைய பிளேஸ்க்கே வந்து உங்களுக்கு லோன் அப்படிங்கிறத மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம், அதையும் ரெட்டிஃபை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்லேருந்து இவங்களுடைய வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணால் அங்கே வந்து ரீடைரக்ட் ஆகுது. பட் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ளே ஸ்டோர் லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகலை. மேபி இப்போது ரீசெண்டாக தான் இந்த அப்ளிகேஷனை ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த லிங்க் பழைய லிங்கை கூட இருக்கலாம், அதனால் கூட ரீடைரக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. மற்றபடி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே ராசியான லோன், ஈஸியான லோன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 10 லேக்ஸ் வரையிலும் உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அதாவது நீங்கள் ஷாப் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது போகும். அடுத்ததாக இந்த இடத்துலையும் அதிகபட்சமாக 10 லட்சம் வரையிலும் எந்த ஒரு கொலட்டலும் இல்லாமல் இவங்க எஸ்எம்இ லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தென் இவங்க டைரக்ட் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இவங்க 32 வருஷம் ட்ரஸ்டடாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் 25 லட்சம் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் லோன் அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிங் பார்ட்னராக சிபில் இருக்காங்க, சிஆர்ஐஎஃப் இருக்காங்க, எக்ஸ்பீரியன் இருக்காங்க, தென் எக்யூஃபேக்ஸ் இருக்காங்க. ஒருவேளை இவங்க கிரெடிட் ஸ்கோர் பெஸ்ட்டாக இருந்தால் தான் லோன் தருவாங்களா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஆல்ரெடி அப்ளை பண்ணி யாருக்காவது லோன் கிடச்சிருந்தது அப்படின்னா
அவங்க கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்ற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து தான் நம்ம அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்பொழுது இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, பட் எல்லோருக்கும் அப்படி தான் இருந்ததா, பட் என்னுடைய மொபைலுக்கு மட்டும் இந்த வெர்ஷன் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணலையாங்கிறதும் தெரியல. ஸோ நீங்களும் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், இதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு வர, நிறைய பேருக்கு லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணுறதுல ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்க லோனை வந்து தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப லோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி பிஹேவியர் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, இவங்க லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக சென்னையில் தான் இருக்கணும். சென்னையில் இருந்தே நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்ரோச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இவங்க லோன் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லோன் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்டுருங்க, அதாவது ரீபேமெண்ட் எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு பண்ணணும், ஒட்டு மொத்தமாக கட்டி முடிக்கும்பொழுது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நாங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் முன்னாடியே கவனித்து பேசிட்டு அதுக்கப்புறமா மட்டும் லோனை ஃபைனல் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்க்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரில, பட் இப்போதைக்கே சென்னை சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோர் க்ளோசர் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ நோ ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே எஸ், அவ்வளோதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் லோன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீடெயில்ஸுமே. உங்களுக்கு ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.